வணக்கங்க, நான் உங்கள் மகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிழங்கு வடை, அதாவது மரவள்ளி கிழங்கு வடை, குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய வடை எப்படின்னு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம், நானே என்னோடய பையன் எங்கள் மாமா மூணு பேர் போயிருந்தாங்க. அங்கே வந்து ஈரமாக இருக்கு, சரி ஒரு கிழங்கு பிடுங்கிட்டு போய் வடை போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சி பிடுங்கிட்டு வந்தாங்க. அது இழுக்க இழுக்க வேர் வந்து அதிகமாக, கிழங்கு அதிகமாக கூடி இருக்கிறதுனால இழுக்க முடியல, தம் கட்டி ஒரு வழியை எங்கள் மாமா எடுத்துட்டாருங்க வெளியில். அதுக்கப்புறமா அதை வந்து அதை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு வந்து தோல் உரித்து கழுவிட்டு, இந்த மாதிரி பீட்ரூட் கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவினா தான் நமக்கு வடை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாங்க. அந்த சோம்பை வந்துட்டு டைரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாது, அது வந்து உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிழங்கு, அந்த கிழங்கு கூட இதை சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து நம்ம இது கூட சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும். அது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து அது வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி நல்லா உதிரி வச்சுருக்கேங்க, உதுத்து வச்சுருக்கேன். நல்லா கையில் வச்சு தேய்ச்சோன்னா தனித்தனியாக வந்துடும் இல்லைங்களா. அது கூட தேவைக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கலந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க, அதை வந்து பாதி மட்டும் 50 கிராம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு சேர்த்துக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் போட்டு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஏன் கடைசியாக போட்டு பிசையணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பு இருக்கும். ஏன்னா கிழங்கு வடைங்கிறது, கிழங்கு வடை போட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காமல் மொறுமொறுன்னு இல்லாமல் இருக்கும். நம்ம பார்த்திங்களாம் ஆட்டி செய்வாங்களே, அது வந்து மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம வடை, பருப்பு வடை போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி உருட்டை பிடிக்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சோன்னா இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சதை நம்ம வடை எப்பவும் போல் தட்டி எண்ணெயில் போட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் போட்டு பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மேலே இருக்க வெங்காயம் வந்து நல்ல இதாகிடும் அப்படின்னா, நல்லா பொறிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் வடை நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. நம்ம அரிசி மாவு வந்து கடைசியாக சேர்த்ததுனால வடை நல்லாயிருக்குங்க. நமக்கு சுவையான மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சி கிழங்கு வடை தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.